இப்போ வந்து மனசில் வந்தால் நம்ம என்ன சொல்லிட்டோம், தாட்டுன்னு சொல்லிட்டோம். தாட்டில் நமக்கு வேலை இல்லைன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த உடம்பு வரியாக ஒரு எண்ணம் வருதுங்கிறது எப்படி உணர முடியும்? சூப்பர். ஏதாவது ஒரு அனுபவ ஒரு ஃபீலிங்ஸ்னால தான் மனது முடியும். அப்போது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய எண்ணத்துக்கு பேர் என்னங்க? ஃபீலிங்ஸு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? வெறும் இப்போ என்னென்னா நம்ம மனசு ரீதினா மனசு உடம்பு வேறு வேறுன்னு பிரிச்சிக்க தேவையில்லை. மனசில் வந்தால் தாட்டு, அதே ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் பெயின். புரியுதுங்களா? ஒரே விஷயத்தோட ரெண்டு தான். இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த இந்த நாம் வந்து மனசு எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரலைன்னா என்ன ஆகிடுது? அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகிடுது. ஆகிடுதா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு சரி அப்படியே அந்த உங்களை போட்டு பெரிய முடக்கிற எண்ணம் அப்படியே உங்ககிட்ட அப்ளை ஆகி ரொம்ப நாளைக்கு இருக்குதா? ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் மூணாவது நாள் அதுவே கொஞ்சம் குறைஞ்சி நாலாவது நாள் எல்லாம் போயிடுது. எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு போயிடுதா போலியா? அது போல் ஒரு வழியோ உபாதையோ கூட ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அது பாட்டுக்கு நம்மளோட சேர்ந்து அதுவும் பயணம் பண்ணுறது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுங்க? உடல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய மாற்றல் உடலுக்கு உண்டு இருக்கிறது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த அன்வான்டான கலக்கமும் குழப்பம் தான் பிரச்சனையை அதிகரிக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போ எனக்கு வேலை, நம்ம காருக்கு வந்துடுவோம். நமக்கு வேலை என் மனசில் வர்ற எண்ணத்தின் மேலே இருந்த கவனத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் நானாக செய்யக்கூடிய செயலான கார் ஓட்டுதலில் எது கீரு, எது பிரேக்கு, எது கிளச்சு, எது ஆக்சிலேட்ரு, இங்கே எப்படி மிரர் பார்க்குறது, ஒரு ரூட்டுக்கு எப்படி போகிறது, எப்படி ஒரு பைபாஸ் ஆட்டம், எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் செயலுக்கான ரூட். நாம் உள்ள கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்த வெளியே விட்டுட்டு செயல் செய்கிறதுக்கு கவனம் செய்வம்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனோரீதியான எமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விட்ட உடனே என்ன ஆகிடுது, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எதிர்த்து மல்லு கட்டினீங்கன்னா தான் அந்த விஷயம் என்ன ஆகும், நீங்கள் எதுக்கு எதுக்கு அது பவர்ஃபுல்லாகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகிடும். ஃபேட் அவுட் ஆவாக இப்போ என்னென்னா, இது வந்து நானாக செய்கிறது, இது கிளச்சு பிரேக் இதெல்லாம் நானாக செய்கிறது. அப்போ என்னுடைய கவனம் நான் அங்கே கீழே போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இதில் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன். செயல்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அப்படியே இந்த எதிர்மறையான எண்ண உணர்வுகள் அப்படியே படிப்படியாக ரிடியூஸ் ஆகுது. நானாக சிலரை செய்கிற டிரைவிங் பர்ஃபார்மன்ஸு டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, ஒரு ஆறு மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு ரொம்ப காலம் 18-20 வருஷத்து பிரச்சனை இல்லையா, தேவைப்பட்டுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாமே ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகள் எண்ணங்களே என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக நில்லே ஆகி போயிடுச்சு ஒரு கட்டத்தில். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அது அப்படியே ஃபேட் அவுட்டே ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது எப்போ ஃபேட் அவுட் ஆகும்னு பின்னாடி துரத்துனீங்கன்னா அதை கட்டி பிடிச்சிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவோ போயிடும். நமக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்கறத மட்டும் விட்டுட்டு நாமளாக செய்கிற வேலை பக்கம் வந்துட்டால் நம்ம பாட்டு போகும். புரியுதுங்களா? அப்போது செயல் செய்யும்போது என்ன ஆகுது, டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கூடுது. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்மளாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு யாரையும் கூப்பிடாமல் செல்ஃப் டிரைவிங்கில் கிழவு ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம். இங்கே இருக்கிற ஏற்காடு வந்து மலையேற்றம், அதில் சேர்வாய் நிலுஸுங்கிறது ரொம்ப டஃப்பஸ்ட் ரூட். அதில் போய் மேலே நிறுத்தி நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஆர் அச்சீவ்னு நம்ம சொல்லிக்கலாமா சொல்லிக்கூடாதா? கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல். அதாவது என்னை முடக்கி போட்டிருந்த எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபட்டு நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான செயலை செய்கிறேன்னா செய்யலையா, செஞ்சுருக்கிறோமா செஞ்சுக்கலையா? இது எனக்கு மட்டும்தான் சாத்தியமா? இப்போ உங்கள் இது வந்து ஒருத்தருக்கு காராக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு என்னவாக இருக்கலாம். உங்களால் செய்ய முடியாத எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அதை பற்றிய உங்களை முடக்கிறது, அதை பற்றிய உங்களுக்கான எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களை உள்ளே முடக்கிக்கிட்டு இருக்குது. எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்களை என்ன பண்ணுதுங்க, முடக்கி போடுது. நீங்கள் அதை புறக்கணிச்சிட்டு செய்ய வேண்டிய செயல் பக்கம் திரும்பினீங்கன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக
அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத விட இந்த பக்கம் கவனத்தை, அந்த கவனத்தை விட்டுறணும். இந்த ஆண்டை நான் செய்கிற செயல் பக்கம் கவனத்தை கூட்டணும். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை மட்டும் சரியாக செஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, டென்ஷன் இல்லாமல் ஓரளவுக்காவது நம்மளால் நம்ம அச்சீவ்னு உடனே உடனே எனக்கு வெற்றியை கூட விட்டுடலாம். நம்ம ஓரளவுக்கு ரிலாக்ஸாக நம்மளால் இருக்க முடியும். அது இருந்தாவே போதுமே. புரியுதுங்களா? அப்போ என்னென்னா, எவ்வளோ நெகட்டிவாக எதிர்மறையாக மனதில் தோன்றினாலும் பாசிட்டிவாக வெளியில் செயல் செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிளாக இல்லையா? இது சொந்த அனுபவம். ஓகேவா? இதை வந்து நம்ம யூடியூப்லாம் போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப் பாம்பேயில், அந்த அம்மா வந்து 58 வயது, 48 வயசில் அவங்கக்கிட்ட எண்டோவர்னு ஒரு கார் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்லா ஜெஜாண்டிக்கான லேடின்னு வச்சுக்கங்களேன், ஷூக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்டைலில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கார் ஓட்டிருந்தப்ப தன்னுடைய 48வது வயசில் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, ஒரு பயம் வந்துட்டு அதுக்கப்புறம் கார் எடுக்கிறத டோட்டலாக நிப்பாட்டிட்டாங்க. இந்த வீடியோவை தற்செயலாக அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, உடனே சட்டரை ரைஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் எண்டோ ஒரு காரை எடுத்துகிட்டு பாம்பேயில் 24 கிலோமீட்டர் கண்டினியூவாக டிராஃபிக்கான ரூல்ஸில் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து பின்னாடி கொண்டு வந்து காலை ரிவர்ஸில் ஏற்றி நிறுத்திட்டு கார்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி சூப்பர் தம்பி. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் கார் எடுத்து ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு டூவீலரில் ஓட்டுறதில் ஒரு பயம், இந்த மாதிரி எதோ யோசிச்சுட்டு இருக்கிறோம், எக்ஸாமை பற்றிய பயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் இதெல்லாம் என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன செயல் செய்யணுங்கிறதுக்கு கவனிக்கணுமோ தவிர அதை பிடிச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.